God is not there, but only the name of God. Page number 646. இறைவன் இங்கு இல்லை, இங்கு வந்து இறைவனுடைய திருநாமம் மட்டுமே உள்ளது என்று சொல்கிறார். பேர், அதாவது பேரிறை ஆன்மா, அது பெயரற்றது, உடலற்றது, உருவமற்றது, அளக்க முடியாதது. அப்படின்னு ஒண்ணு, பேரிறை ஆன்மா என்று ஒன்று இருக்குமானால் அது, அதுக்கு பெயர் கிடையாது, உடல் கிடையாது. அது உடல் கிடையாது, அப்போ அது பிறக்கவும் இல்லை, அது யாராகவும் இல்லை, யாரையும் கொண்டிருக்கவில்லை. பின்னர் எப்படி நீ அதை கொண்டு சந்தோஷமான உலகத்தை உருவாக்குவாய்? இறைவன் உலகத்துக்கு இறங்குவாரு, இந்த ஜட உலகத்தை நான் சொர்க்கமா மாத்துவேன்னு சொல்றீங்களா? இறைவன் என்பவனுக்கு ஒரு உடல் கூட கிடையாது, அவன் யாராகவும் இல்லை, அவன் தனிப்பட்ட ஒரு பர்சன் கிடையாது. அப்போ நீ எப்படி உருவாக்குவாய்? உனது உயிரையும் மனதையும் விட்டுவிடு. நீ இப்ப வந்து உன் பிராணன்ல இந்த ஆசையெல்லாம் அடிக்குது, உன் மனசுல இந்த கற்பனை எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் விட்டுரு, தூக்கி எரிஞ்சிட்டு உன் வேலையை போய் பாரு அப்படிங்கிறாரு. எங்கும் வியாபி, அப்பதான் அந்த உயிரையும் உன்னுடைய உணர்வையும் அந்த மனசையும் விட்டால்தான், அப்போ நீ எங்கும் வியாபித்திருக்கும், எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கும் அந்த ஏகமாக நீ ஆக முடியும். இறைவன் என்று ஒருவர் இருந்தால் அவர் உலகை பற்றி அக்கறையற்றவர் தான். நீ சொல்ற மாதிரி அவர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், ஆனா உண்மையிலே அவருக்கு உன் மேல அக்கறை இருக்கு, அந்த உலகத்து மேலேயே அவருக்கு அக்கறை கிடையாது. எல்லாவற்றையும் அவர் பாரபட்சமற்ற பார்வை கொண்டு பார்க்கிறார். சிலர் வீட்டுல இப்படி எதுக்குமே கண்டுக்காம வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதோ நடக்க அவர் பாட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், எதுக்கு சும்மா இங்க ஒரு ஆளு உட்கார்ந்துருக்க, ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கா பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தானே இறைவன் இருக்காரு, அவர் பாட்டை எதுக்கும் ரியாக்ட் பண்ண போறது இல்ல, பாரபட்ச பார்வை மற்ற பார்வை கொண்டு பார்க்கிறார். அனைத்து இதயங்களையும் கவலைக்கும் ஆசைக்கும் ஆளாக்கியவர் அவர். இம்பிடு பேரையும் ஆட்டு வைக்கிறதே அவர் தான். எல்லாருக்கும் ஒரு கவலையை கொடுத்து ஒரு ஆசை, ஒரு ஆசையை கொடுக்காரு, அந்த ஆசையினால ஒரு கவலை வருது, அப்ப எல்லாரையும் ஆட்டு வைப்பது அவர் தான். எல்லா உயிர்களையும் தனது அமைதியற்ற சட்டங்களால் பிணைத்து வைத்துள்ளார். எல்லா உயிரையும் பிடிச்சு வச்சிருக்கிறது அவர் தான். எல்லாரையும், எல்லா உயிர்களையும் பிணைத்து வைத்துள்ளவர் அவர். அவர் நமது அறியாமை நிறைந்த பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பதில்லை. நம்முடைய பிரார்த்தனைக்கே அவர் ஒருபோதும் பதில் அளிப்பதில்லை. காலங்கள், எவ்வளவு காலமாக நம்ம எல்லாரும், எவ்வளவு காலங்களாக நம்மளும் தான் பாடுபடுறோம், எவ்வளவு வருஷங்களாக, நூற்றாண்டு மனித குலம் வந்து எவ்வளவு வருஷமா பாடுபட்டு இருக்கு. காலங்கள் இங்கு ஓயாது உழைத்து உழைத்து உழலும் போது அவன் மட்டும் மேலே நித்தியமாக விட்டிருக்கிறான். காலம் கடந்து போச்சு, போன ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் இருக்கா, இப்ப இல்ல, அந்த காலம் வந்து கடந்துட்டே இருக்கு, ஆனா அவர் மட்டும் நித்தியமா இருக்காரு. அவரை போய் நீ நம்புறியா? அன்மூட், அன்டச்சாக இருப்பது இருக்கிறார் அவர். எதுவும் அவரை அசைக்க முடியாது, எதுவும் அவரை தொட முடியாது, தீண்ட முடியாது. உலகின் துன்பத்தையும் மனிதனின் விதியையும் நுட்பமாக அறிந்தவன் அவன். ஆனாலும் அவரு உங்களுக்கு எதுவும் செய்ய போறதில்லை. இம்மெஷரபிளி வைஸ் ஹி எக்ஸீட்ஸ் தை தாட். ஹிஸ் சாலிட்ரி ஜாய் நீட்ஸ் நாட் தை லவ். பேஜ் நம்பர் 646. அளவு கடந்த ஞானம் பொருந்தியவன், இம்மெசரபிளி வைஸ், உனது எண்ணத்தை கடந்து நிற்பவன். உன்னோட எண்ணத்துக்கெல்லாம் அவன் கட்டுப்பட மாட்டான். அவனது ஏகாந்த மகிழ்ச்சிக்கு உனது காதல் என்பது அவசியமற்ற ஒன்று. அவன் எப்பவுமே பேரானந்த சொரூபம். இதுல உன்னுடைய காதல்ங்கிறது தான் சந்தோஷமான விஷயம் நீ நினைக்கிற, இதெல்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது. அவருடைய உண்மை மானுட சிந்தனைக்குள் குடியிருக்க முடியாது. பேருண்மைக்கு நீ ஆர்வமுற்றால் உனது மனதை நீ அமைதிப்படுத்து. மனசையோ, என்னுடைய சத்தியமான எனக்கு திருப்பி கூட மனசு அலப்பாயுது, உன் மனசு அமைதிப்படுத்து. பார்க்கப்படாத ஊமையான தெய்வீக பேரொளி உனது மனதை அடித்து தாக்கி தன் ஒளி கொண்டு நிரப்பட்டம், அந்த இறை ஒளி உன் மனசுக்குள்ள வரட்டும். இம்மார்டல் பிளிஸ் லிவ்ஸ் நாட் இன் ஹியூமன் இயர். நித்தியமான பேரானந்தம் மானுட வெளிகளுக்குள், மானுட தன்மைகளுக்குள் வசிக்க முடியாது. எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி, நெகட்டிவா சொல்லி பேசி பேசி சாவித்திரிய பலவீனப்படுத்துறாரு. அவளை எப்படி, அவ சக்தியின் அம்சம் நான் சொல்றா, அந்த சக்தியை எப்படி பலவீனப்படுத்துறது? இது மாதிரி எதிர்மறையா சொல்லி சொல்லி பலவீனப்படுத்துறாரு. சோ இப்போ நமக்கு இதுல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, வாழ்க்கையில நிறைய நமக்கு எதிர்மறையான நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம பலவீனப்படுத்துவதற்காக நமக்கு இத்தனை வருகின்றன என்று நினைக்கும் போது நம்மை பலப்படுத்துவதற்காக வருகின்றன என்ற உண்மையையும் நாம் அறிந்து கொள்ளலாம். பலவீனம் இருக்கா என்று செக் பண்றதுக்காக வருது,
இல்ல நான் பலமா ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், இவ்வளவு பிரச்சனை வந்தா என்னால எப்படி தாங்க முடியும், நான் வந்து என்ன இவ்வளவு வந்தா கண்டிப்பா வீக் ஆயிடுவாங்க தானே யாருனாலும் அப்படின்னு நம்ம சொன்னா எல்லாருமே நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க, அனுதாபத்துல ஆமா பாவம் எவ்வளவு கஷ்டப்படுற நீ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த அனுதாபத்தை வேண்டுகிறோம், ஆனா உண்மையிலே ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இனி சாவித்திரியை படிப்பவர்கள் கேட்பவர்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை குழந்தைகள் நம்ம வந்து பக்குவத்தை வளர்த்துக்கணும். இந்த எதிர்மறை நிகழ்வுகள் இல்ல எதிர்மறை சூழல்கள் எல்லாமே நம்முடைய பலத்தை இன்னும் அதிகமாக்குவதற்கு வருகின்றன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வலிமை வாய்ந்த அன்னை பராசக்தியின் அமைதியான பேரின்பம் நம் என்னும் வாசமுள்ள பூங்கொத்தை உடைய கூடிய மானுடம் என்னும் ஜாடியில் எப்படி வைக்க முடியும். அவ இவ சொல்றல எனக்குள்ள பராசக்தி இருக்கான்னு முந்தின கண்டோலே பார்த்தோம்ல, அவர் சொல்றாரு வலிமை வாய்ந்தவள் அவள், அந்த பராசக்தி என்னும் வாசமுள்ள பூச்சி பூங்கொத்தை மானுடம் என்னும் இந்த உடையக்கூடிய மண் கூவடையிலயா வைக்க முடியும், இந்த ஜாடிக்குள்ளேயா வைக்க முடியும் கேக்குறாரு. அவளது இனிமையான நிரந்தரமான பரவசத்தை உலகியல் துன்பங்களால் தாக்கப்பட்டு அவஸ்தைப்படுகின்ற மானுட இதயங்களில், மரணத்தால் அழிக்கப்படுகின்ற மானுட உடல்களில் எப்படி வைக்க முடியும்? பராசக்தி வந்து உனக்குள்ள எப்படி குடியேற முடியும்? இறைவனால் திட்டமிடப்பட்ட உலகத்தை மாற்றலாம் என்று நீ கனவு காணாதே. இறைவனால் திட்டமிடப்பட்ட உலகத்தை மாற்றலாம் என்று நீ கனவு காணாதே. அவருடைய நித்தியமான சட்டத்தை மாற்ற முயற்சி செய்யாதே. சொர்க்கங்கள் இருக்கின்றன என்றால் அங்கு கவலைக்கும் வேதனைக்கும் இடமில்லை. அதன் கதவுகள் துன்பத்தை உள்ளே அனுமதிப்பது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி சொர்க்கத்துக்குள்ள கவலையோ துன்பமோ வர முடியாது. நீ சொல்லணும், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. நீ உலகத்தில் கண்டுகொள்ள முடியாத சந்தோஷத்தை மகிழ்ச்சியை சொர்க்கத்தில் போய் பெறலாம். நீ வேணா அங்க வா சத்தியவானோட, அந்த மகிழ்ச்சி எல்லாம் அங்க கிடைக்கும். இயல்பாகவே ஒளி பொருந்தியதாக ஆனந்தமயமானதாக ஜீவனின் மரணமற்ற பெருவாழ்வு தன்மை கொண்டதாக விளங்கும் தளங்களில், அழிக்க முடியாத நித்தியமான அந்த சொர்க்க தளங்களில் நீ உனக்கான மகிழ்ச்சியை தேடு. நித்தியத்தின் குழந்தையே, எட்டர்னல் சைல்டு என்று சொல்கிறார், நித்தியத்தின் குழந்தையே உனக்கான உயர்ந்த நிலையை தேர்ந்தெடு. உனக்கு அப்படி சந்தோஷம் வேணும்னா அங்க வந்து சொர்க்கத்துல இரு அப்படின்னு சொல்றார். உயர்ந்த நிலையை நீ கேளு. நீ ஆன்மா என்றால், நித்தியமான ஜீவன் என்றால், இயற்கை உனது ஆடை என்றால், அதாவது இயற்கை என்றும் அந்த புற இயல்புதான் உன்னுடைய ஆடை என்றால், அந்த ஆடையை தூக்கி எறிந்து நிர்வாண நிலையில் இரு. உன்னுடைய புற இயல்புகளை விட்டுவிடு. அந்த இயல்பானது தன்னுடைய மெய்யான தகைமையில் இருந்து மாறுபடாமல் எப்போதும் அந்த உண்மையான அந்த நிலையானது ஏகாந்தத்தோடு ஒன்றி இருக்கக்கூடியது. அதனால நீ உன்னுடைய புற இயல்புகளை எல்லாம் விட்டுட்டு இறைவனை நோக்கி திரும்பு. Turn then to God. For him leave all behind, forgetting love, forgetting Satyavan, annul thyself in his immobile peace. 647. இறைவனே இல்லைன்னு சொன்னா கூட திருப்பி சொல்றாரு, உனக்கு இறைவன் தான் வேணும்னா இறைவனை நோக்கி திரும்பு. மிச்ச எல்லாத்தையும் விட்டு, இறைவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு விலகு. உன்னுடைய காதலை விட்டு, சத்தியமான மறந்துரு, அவரது அசைவற்ற உன்னை நீயே விட்டு விலகி, உன்னை விட்டே விலகி இறைவனது அசைவற்ற சாந்தியில் ஒன்றுபடு. ஆன்மாவே இறைவனது அசைவற்ற பெரும் பரவசத்தில் மூழ்கிவிடு. இறை சிகரங்களை எட்டுவதற்கு நீ உன்னிடமிருந்து விடுபட்டு மரணம் அடைந்தவாக வேண்டும். மரணம் என்னும் நான் தான் அமரத்துவத்துக்கான கதவு. இறைவனை நீ அடையணும்னா அப்போ உன்கிட்ட இருந்து நீ விடுபட்டுதான் ஆகணும். மரணம் தான் அதற்கான கதவு. ஐ டெத் அம் த கேட் ஆஃப் இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லி மரணதேவன் சொல்கிறார். நான் தான் நித்தியமான பெருவாழ்வுக்குரிய கதவு என்று சொல்கிறார். இப்போ சாவித்ரி பேச ஆரம்பிக்கிறாள். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்கிறா. டிபேட் நீ ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி நீ சொல்றத முடிக்காமலே காதல வாங்காமலே இன்னொருத்தர் பேசுறது, ஒருத்தர் பேசுறது என்னன்னு நான் சொல்றத கொஞ்சம் கேளு, கேட்டுட்டு பேசுறா கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு கத்தி பேசுற உலகியல் வாக்குவாதம் மாதிரி இல்ல இது. அவர் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசுறத பூரா இவ கேக்குறா. இப்ப இவ பேச போறா, அவர் கேக்குறாரு. சோ இது வந்து நம்முடைய உலகியல் வாக்குவாதங்களில் கூட நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அம்சம். அவ்வளவு அழகாக அந்த வாக்குவாதத்தை பகவான் நமக்கு விளக்கி இருப்பார். இப்ப சாவித்ரி பதில் கூறுகிறாள், பேருண்மையின் விழிகளை குருடாக்குவதற்கு பேரொளியை மீண்டும் ஒரு முறை நீ அழைப்பாயா?
பேருண்மைக்கு வந்து விழிகளை அத அந்த விழிகளை குருடாக்க முடியுமா? அது பேரொளி பொருந்தியது. அந்த பேரொளியே இன்னொரு பேரொளி கொண்டு நீ குருடாக்க முயற்சி பண்றியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஞானத்தை அறியாமைக்கு இரையாக்க பார்க்கிறாயா? நான் எனக்குள் ஞானம் இருக்கிறது, இதை நீ அறியாமைக்கு இரையாக்க பார்க்கிறாயா? உயிராற்றல் பொருந்திய திருச்சொல் கொண்டு எனது உயிர் வாழ்வும் உயிர் வாழும் ஆன்மாவை அழிக்க பார்க்கிறாயா? என்னுடைய ஆன்மாவை சிதைக்க நீ நினைக்கிறாயா? ஆஃபர் ஓ கிங் தை வூன்ஸ் டு டயர்ட் ஸ்பிரிட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் தட் குட் நாட் பேர் த வூன்ஸ் ஆஃப் டைம். இந்த வாக்குவாதத்துல முதல்ல பேசுனதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க கவனிக்கலாம். இப்ப அவரே என்ன சொல்றாரு, முதல்ல மானுட பெண்ணேன்னு சொன்னவர் இப்ப எட்டர்னல் சைல்டு என்று சொல்கிறார். அதே மாதிரி இவளும் இப்ப என்ன சொல்றா, ஆஃபர் ஓ கிங், அரசனே உன்னுடைய வரத்தை மற்றவர்களுக்கு கொடு, எனக்கு வேண்டாம். மரணதேவனுக்கு இப்ப மரியாதையோட பேச ஆரம்பிக்கிறார். ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொள்ற மாதிரி ஒரு சீன் இங்க கொண்டு வர்றார். ஆஃபர் ஓ கிங் தை வூன்ஸ் டு டயர்ட் ஸ்பிரிட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் தட் குட் நாட் பேர் த வூன்ஸ் ஆஃப் டைம், பேஜ் நம்பர் 647. அரசனே உமது வரங்களை களைப்புற்ற ஜீவன்களுக்கு கொடுங்கள். யாரெல்லாம் ரொம்ப டயர்டாகி என்னால முயற்சி பண்ண முடியலன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. இப்போ இது வந்து நம்ம ஓயாம மதத்தை இதை நடத்தி கொடுங்க அதை நடத்தி கொடுங்கன்னு கேட்கறது என்னன்னா, நம்மளாம் டயர்டா இருக்கோம்னு அர்த்தம். இதையாவது நீங்களே நடத்தி கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் அற்புதத்தை நிகழ்த்தும் சக்தி நமக்குள்ளே இருக்கு. நம்ம ஆன்மாவை உணர்ந்தால் உன்னால் அந்த சக்தியை பெற முடியும் தான் மதரும் பகவானும் சொல்றாங்க. ஆனா நம்மளால உணர முடியாதனால எல்லாமே மதர் நடத்தட்டும்னு நினைக்கிறாங்க. சொல்றாரு, களைப்புற்ற ஜீவன்களுக்கு கொண்டு கொடுங்கள். காலம் ஏற்படுத்துகின்ற காயங்களை தாங்க முடியாமல் தவிக்கும் இதயங்களுக்கு கொடுங்கள். நான் தாங்குவேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்குவேன். தாங்க முடியாம இருக்கவங்களுக்கு போய் உன்னுடைய பரிசெல்லாம் கூட, அவர் எவ்வளவு பரிசெல்லாம் தரேங்கிறது, எனக்கு இந்த பரிசெல்லாம் வேண்டாம். உடலுக்கும் மனதுக்கும் கட்டுப்பட்டு வாழ்பவர்கள் அந்த பிணைப்புகளை அவிழ்த்து விட்டு உன்னுடைய அமைதியில் இழைப்பாரட்டும். இந்த உடல் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இந்த மனசாலதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வேணா அந்த கட்டுல இருந்து விடுபட்டு மரணத்துக்குள்ள வந்து சாந்தியில இருக்கட்டும். நான் அப்படி இல்லை, நான் உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இறைவனுடைய இந்த நாடகத்தில் இருந்து தப்பித்து ஓடி அடைக்கலம் தேடுப எண்ணுபவர்கள் உனது அமைதிக்குள் வரட்டும். இந்த வேண்டாம், இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வரவங்க அமைதிக்குள்ள வரட்டும். ஆனா எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அத வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்கிறாள். ஷியர்லி தை பூன்ஸ் ஆர் கிரேட் சின்ஸ் தவாட் ஹி. ஆனா உன்னுடைய வரங்கள் அப்போ எவ்வளவு அந்த அழகாக அந்த வாக்குவாதத்தை அமைத்திருக்கிறார் பகவான். அதாவது வந்து உங்களுடைய வரங்களை வேற யாருக்காவது கொடுங்க, காயப்பட்டவங்களுக்கு கொடுங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுங்க, வாழ முடியாதவங்களுக்கு கொடுங்க, பட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஷியர்லி தை பூன்ஸ் ஆர் கிரேட், உங்க நீங்க கொடுத்த வரங்கள் எல்லாமே ரொம்ப உயர்ந்த வரங்கள். ஏனென்றால் நீங்களும் உயர்ந்தவரே. அங்கதான் சாவித்திரி தன்னுடைய முத்திரையை பதிர்க்கிறாள். ஏனென்றால் சின்ஸ் தவாட் ஹி, நீங்களும் இறைவன் தான், உம்முடைய வரங்கள் யாவும் உன்னதமானவையே. ஏனென்றால் நீயும் அவர்தானே, நீயும் இறைவனின் அம்சம் தானே என்று குறிப்பிடுகிறார். வலிமை வாய்ந்த அன்னையின் பேராற்றலை உள்ளுக்குள் தாங்கியுள்ள என்னால் எப்படி முடிவற்ற சாந்தியில் ஓய்வெடுக்க முடியும்? நான் சக்தியின் அம்சம், நீ என்னைய சக்தியற்று உன்னுடைய அமைதியில வந்து சாந்தியில வந்து இழைப்பாருங்கிற, நான் சக்தியின் அம்சமாக இருப்பவள், அவனுடைய சாந்தியில் வந்து நான் எப்படி இழைப்பார முடியும்? அவளது பார்வை சக்தியின் பார்வை, அன்னை பராசக்தியின் பார்வை புதிரான இந்த உலகத்தின் மாயத்தை கண்டு மாற்றுவதற்காக திரும்பியுள்ளது. பராசக்தியே முடிவெடுத்துட்டா இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று, அதற்காக அவள் பார்வை புவியை நோக்கி திரும்பியுள்ளது. அவளது சங்கல்பம் ஞானம் என்னும் சூரியனின் பேரொளி பிரகாசத்துடனும் அவளது அன்பு கொண்ட இதயத்தின் அனற்பிழம்பான மௌனத்தாலும் வலுவூட்டப்பட்டுள்ளது. அவள் சாதாரண சங்கல்பம் கொண்டவள் அல்ல, ஞானம் என்னும் ஒளி பொருந்திய சூரிய பிரகாசத்துடன் கூடியது அவளுடைய சங்கல்பம். அதனால அவ முடிவெடுத்துட்டா, இந்த உலகம் என்பது முரண்பாடு போல காட்சி அளிக்கும் ஒரு ஆன்மீக உண்மை, பார்க்கப்படாத பேரிறைமையின் தேவை ஒன்று இதன் அடிப்படை காரணமாக உள்ளது. சிருஷ்டிக்கு ஒரு அடிப்படை காரணம் உள்ளது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பேரிறைமை இதற்கு ஒரு காரணம் வைத்திருக்கிறது. கருத்துக்கும் வார்த்தைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும் அந்த பேரிறைமையின் கருத்தானது உயிரினங்களால் மொழிபெயர்த்து அறிந்து கொள்ள முடியாத ஒரு அம்சமாக உள்ளது. மனிதர்களால அந்த என்ன காரணம், என்ன கருத்து, இந்த உலகத்தின் நோக்கம் என்ன என்பதை மனிதர்களால் மொழிபெயர்த்து அறிய முடியவில்லை.
என்னதான் நினைக்கிற சில பேர் மௌனமா இருக்காங்க, மௌனமா இருக்கவங்கள பேசுறவங்களாவது மனசுல ஒண்ண வச்சுட்டு வெளியே கூட பேசுவாங்க, பேசுறத நம்ம நம்புவோம். ஆனா மௌனமா இருக்காங்க பாருங்க, அவங்க என்னதான் நினைக்கிறாங்க நமக்கு தெரியாது. அது மாதிரி மௌனமாக இருக்கும் இறைமை, அதனுடைய கருத்தை யாரால் புரிந்து கொள்ள முடியும், யாரால் மொழிபெயர்க்க முடியும், சங்கேதமாக சூட்சுமமாக விவரிக்க முடியாத, விளக்கம் தர முடியாத ஒரு சங்கேத குறிப்பாக அது உள்ளது. அப்போ தவறாக உச்சரிக்கப்பட்ட, தவறாக வாசிக்கப்பட்ட ஒரு மொழியாக இருந்தாலும் அது உண்மையான மொழியாகவே உள்ளது. ஒரு வார்த்தை இருக்கு, இப்ப மந்திரம் இருக்கு, நம்ம வந்து தவறா உச்சரிச்சிருவோமோ, சாவித்திரியை தப்பா வாசிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் நமக்கு இருக்கும். அவ சொல்றா, தவறாக உச்சரிக்கப்பட்ட, தவறாக வாசிக்கப்பட்ட ஒரு மொழியாக இருந்தாலும் அது உண்மையின் மொழியே. நம்ம என்ன நினைக்கிறோம், அடரேஷன் நமக்கு அர்த்தம் எல்லாம் தெரியல வச்சுக்குவோம், மதர் 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 நினைச்சுதான் நம்ம படிக்கிறோம். நீங்க தப்பா வாசிக்கிறீங்களோ, புரிஞ்சு வாசிக்கிறீங்களோ, புரியாம வாசிக்கிறீங்களோ, அததான் மதர் அப்ப சொன்னாங்க, புரியாவிட்டாலும் படின்னு. அப்போ நம்ம வந்து தைரியமாக அந்த உள்ளுக்குள் அந்த இறை உணர்வோடு அதை வாசிக்கிறோம், அதுதான் முக்கியம். எப்படி சொன்னாலும் அவர் இறைவன் தான். நீங்க ஒரு வார்த்தைய லார்டுன்னு சொல்றத அத தப்பா சொன்னாலும், லவ் என்று லார்ட் லவ் எந்த பீஸ் சைலன்ஸ் எதை சொன்னாலும் இறைவன் தான். எப்படி சொன்னாலும் அவர் இறைவன் தான். அந்த மொழி உண்மையின் மொழியே. இந்த உலகத்து ஆற்றல்கள் யாவும் நித்தியமான உயரங்களில் இருந்து இங்கு வந்துள்ளன. எல்லாமே அங்கிருந்து வந்திருக்கு. இங்கு உணர்வின்மையின் ஆழத்துக்குள் அவை குதித்து இறங்கியுள்ளன. இந்த உலகத்தின் ஆற்றல் எல்லாம் அங்கிருந்து வந்தது. நீ இதை சும்மா பொய் பொய்ன்னு சொல்லாத என்று சொல்கிறார். பின்னர் மீண்டும் தங்களுடைய அற்புதமான பணியை செய்வதற்காக அவை எழுந்துள்ளன. இந்த உலகத்துல வந்து குதிச்சுட்டு இப்ப எல்லாம் எழுந்திருச்சிருக்கு எல்லா ஆற்றல்களும். த சோல் இஸ் அ ஃபிகர் ஆஃப் த அன்மேனிஃபெஸ்ட். த மைண்ட் லேபர்ஸ் டு திங்க் த அன்திங்கபிள். த லைஃப் டு கால் த இம்மார்டல் இன் டு பர்த். The body to enshrine the illimitable. Page number 648. வெளிப்பாடாக அந்த பேர் உண்மையின் வடிவமாக ஆன்மா உள்ளது. ஆன்மா வந்து இன்னும் வெளிப்படல, அவ்வளவுதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பேர் இறை அம்சத்தின் வெளிப்பாடாகாத ஒரு அம்சமாக ஆன்மா எங்க கிட்ட இருக்கு. த மைண்ட், இந்த எங்களுடைய மனமானது, மனமானது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட இறைமையை சிந்திப்பதற்கான ஒயாது உழைக்கிறது. உயிரானது அமரத்துவமான இறைமையை பிறப்புக்குள் இறங்குமாறு அழைக்கிறது. உடலானது எல்லையற்ற இறைமை தனக்குள் குடியேறி கோவில் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. என்னுடைய ஆன்மா வந்து இறைவனுடைய அம்சம், இன்னும் வெளிப்பாடு ஆகல. என்னுடைய மனசு சிந்திக்க முடியாத இறைவனை எப்படியாவது தனக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்குது. என் உயிர், அவர் எனக்குள்ள இருக்காரு, இறைமையை இன்னும் எனக்குள்ள பிறப்பெடுக்கணும்னு என் உயிர் வேண்டுகிறது. உடல் அவருடைய இல்லம், எல்லாமே அவர்தான். உலகம் என்பது பேருண்மையில் இருந்தும் இறைவனிடம் இருந்தும் பிரியவில்லை. இணைப்பு அங்கு கட்டாகல, அதை வெட்டி பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். உலகம் இதுல இங்க என்னுடைய உடல் இறைவன் தான், ஆன்மா இறைவன் தான், பாடி டிவைன் மைண்ட் டிவைன், இந்த மாதிரி என்னுடைய ஆன்மா இறைவன் தான், என்னுடைய உயிர் இறைவன் தான், மனசு இறைவன் தான், உடல் இறைவன் தான், நீ பிரிக்க முடியாது, கண்டிப்பா அந்த இணைப்பு கட்டாகல அப்படின்னு சொல்றான். இது வந்து அவர் இவ்வளவு சொல்லும் போதும் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்வதற்கு எந்த அளவு திடசித்தம் இருந்தா சொல்ல முடியும். நீ வீணாக தாண்டி கடக்க முடியாத ஒரு இருண்ட பள்ளத்தை உருவாக்குகிறாய். பெரிய இருண்ட பள்ளத்தை, இவ்வளவு ஒரு டவுட்டை நமக்குள்ள சொல்லிட்டா நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பா அவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு இருண்ட பள்ளத்தை நீ உருவாக்குகிறாய். கதவற்ற மதிர்ச்சுவர் ஒன்றை வீணாக கட்டி வேடிக்கை பார்க்கிறாய். கதவுறதா கதவு வழியா உள்ள போயிடலாம். கதவு இல்லாம ஒரு மதிர்ச்சுவரை கட்டி உள்ள வரவிடாம பண்ற மாதிரி நீ வேடிக்கை காட்டுகிறாய். மேன் சோல் கிராசஸ் த்ரூ தி டு பாரடைஸ். மனிதனின் ஆன்மா உன்னை கடந்து சொர்க்கத்தை நோக்கி செல்லும் என்று சொல்கிறார். செல்கின்றது, மனிதனுடைய ஆன்மா மரணத்தை கடந்து சொர்க்கத்தை நோக்கி செல்லும் திறன் பெற்றது. சொர்க்கத்தின் கதிரவன் தனது ஆற்றல் கொண்டு உனது மரணத்துக்குள்ளும் இருளுக்குள்ளும் புகுந்து பாதை அமைக்கிறது. அந்த ஒளியை எங்கள் உயிரானது காண்கிறது. சொர்க்கத்தின் ஒளியானது உன்னுடைய மரணத்துக்குள்ள புகுந்து வருது எங்களை தேடி. அந்த ஒளியை நாங்க பாக்குறோம். அதனால கண்டிப்பாக நீ எங்களுக்கு தடை போட முடியாது என்று சொல்கிறார். மை மைண்ட் இஸ் எ டார்ச் லிட் ஃப்ரம் த எட்டர்னல் சன். மை லைஃப் எ பிரத் டவுன் பை த இம்மார்டல் கெஸ்ட். மை மார்டல் பாடி இஸ் த எட்டர்னல் ஹவுஸ். பேஜ் நம்பர் 648.
எனது மனமானது நித்தியமான கதிரவனிடமிருந்து ஒளியூட்டப்பட்ட ஒரு தீப்பந்தம். மை மைண்ட், இதையும் நிறைய நேரம் நண்பர்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மூணு வரியையும் நம்ம வந்து மந்திரம் மாதிரி சொல்லிட்டே இருங்க. என்னுடைய மனம், மனசு கவலையா இருக்கு, நம்ம மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. மை மைண்ட் இஸ் அ டார்ச் லிட் ஃப்ரம் த எட்டர்னல் சன். எனது மனமானது நித்தியமான கதிரவனிடமிருந்து ஒளியூட்டப்பட்ட ஒரு தீப்பந்தம். எனது உயிர் மூச்சு, எனது சுவாசம் நித்தியமான அதிதியாக எனக்குள் குடியிருக்கும் இறைவன் இழுக்கும் மூச்சு. அவருடைய சுவாசம் அது. இந்த உயிர் அவரது சுவாசத்தால் உயிர் வாழ்கிறது. இங்கு நான் இழுக்கும் மூச்சு அவர் எனக்குள்ள இருந்து சுவாசிக்கிறாரு. எனது மானுட உடல் நித்தியம் குடியிருக்கும் இல்லம். ஏற்கனவே எனது மனம் என்னும் தீப்பந்தம் மரணமற்ற ஜோதி பிழம்பாக மாறி நிற்கிறது. சொல்லிட்டு எங்க விளையாடாத, ஆல்ரெடி நான் இறைவனா தான் இருக்கிறேன். ஆல்ரெடி த டார்ச் பிகம்ஸ் த அண்டையிங் ரே. ஏற்கனவே எனது உயிரானது அமரத்துவம் பாய்ந்த நித்தியத்தின் ஆற்றலாக உள்ளது. இந்த உடல் என்னும் இறைவனின் இல்லம் இதில் வாசம் செய்யும் ஆன்மாவுடன் ஒன்றியதாக நாளும் வளர்ந்துள்ளது. இந்த உடலுக்கு வந்து நம்ம உடல்ங்கிற ஒரு உணர்வு தான் இருக்கும். நம்முடைய கைய காலு வெளி உறுப்புகளை பற்றிய உணர்வு இருக்கும். உள்ளுறுப்புகள் பற்றி இப்ப நிறைய எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டதுனால உள்ளுறுப்புகள் பற்றிய உணர்வு இருக்கும். இல்லைன்னா உள்ளுறுப்புகள் பற்றி மேலோட்டமா தெரியும். இப்ப வந்து நல்லவே டீட்டெயில்டா தெரியும். இப்ப ஒரு வயிறு சரியில்லைன்னா என்ன ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட நமக்கு இப்ப டீட்டெயில்டா அறிவு, அந்த விஞ்ஞான அறிவு வளர்ந்திருக்கிறது. அப்போ உடலுக்கு உடல் பற்றிய உணர்வு தான் உண்டு. உடலுக்கு ஆன்மா பற்றிய உணர்வோடு என்னுடைய உடல் வளர்ந்துள்ளது என்று சொல்கிறார். அவளுக்கு சின்ன வயது, திருமணமான உடனே ஒரு பெண்ணாக, திருமணமான ஒரு பெண்ணாக பகவான் காண்பிக்கிறார். அப்போ அந்த வயதிலேயே அவள் வந்து எவ்வளவு பக்குவம் பெற்றிருக்கிறாள். மன்னர் அசோபதியினுடைய யோகத்தை பார்க்கிறோம், மகளுடைய சாவித்திரியினுடைய யோகத்தையும் பார்க்கிறோம். முதியவர்களும் பண்ணலாம், இளையவர்களும் இந்த யோகத்தை பண்ண முடியும். உடலிலேயே இந்த ஆன்மா உறைவதை உணர்ந்து என் உடல் வளர்ந்துள்ளது. அப்ப நம்மளும் தினம் அதை உணர்ந்து நம்முடைய உடல் இனி வந்து அந்த உணர்வு பெற்றதாக இருக்கும் போது வாழ்க்கை மாறும். என்னுடைய உடல் இதில் வாசம் செய்யும் ஆன்மாவை உணர்ந்து அதனுடன் ஒன்றியதாக வளர்ந்துள்ளது. How sayest thou truth can never light the human mind and bliss can never invade the mortal's heart? Our God descend into the world he made. Page number 648. எப்படி நீ சொல்ல முடியும் பேருண்மை ஒருபோதும் இந்த உலகத்துக்கு இறங்காதுன்னு, பேருண்மை மானுட மனதை ஒளியூட்டாது என்று எப்படி நீ சொல்வாய்? பேரானந்த மானுட இதயத்தை ஒருபோதும் ஆக்கிரமிக்க முடியாது என்று எவ்வாறு உன்னால் சொல்ல முடிகிறது? பேரிறைவன் படைத்த இந்த உலகத்துக்கு, அவர் படைத்த இந்த உலகத்துக்கு இறங்க மாட்டார் என்று நீ எப்படி சொல்வாய் என்று கேட்கிறார். அர்த்தமற்ற பொருளற்ற ஒரு இன்மையில் இருந்து சிருஷ்டி தோன்ற முடியும் என்றார். சிருஷ்டி வந்து ஒன்றுமில்லாததிலிருந்து இந்த சிருஷ்டி தோன்ற முடியும் என்றால், உடலற்ற வடிவமற்ற பேராற்றல் ஒன்றிலிருந்து உருவமுடைய வடிவமுடைய ஜடமானது தோன்றும் என்றால், இந்த வடிவம் தோன்றுவதற்கு முன்பாக அது வடிவற்ற ஒரு அம்சத்தில் இருந்துதான் தோன்றி இருக்கிறது. அப்படி தோன்ற முடியும் என்றால் உயிரானது உணர்வென்னும் மரத்தில் ஏற முடியும் என்றால், அதாவது உயிர் உணர்வு பெற முடியும் என்றால், உயிர் வந்து அப்படி கான்சியஸ் தான் நம்ம டிவைனோட அம்சம் அப்படிங்கிற உணர முடியும் என்றால், பசுமையான ஆனந்தம் மரகத பச்சை இலைகளில் வெடித்து உட்புக முடியும் என்றால், அப்போ எல்லாமே இதெல்லாம் நடக்கும்னா எப்படி இறைவன் மட்டும் வர முடியாது நீ சொல்லுவ அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றாக சாவித்திரி சொல்லி கொண்டு வருகிறாள். அதன் அழகின் சிரிப்பு மலருக்குள் ஒரு மலர்ச்சி தர முடியும் என்றால், ஒவ்வொரு மலரும் ஒரு மலர்ச்சியோட இருக்கு, ஒவ்வொரு மலரும் ஒரு அழகோட இருக்கு. அதனாலதான் நம்ம மலர் வச்சு வழிபடும் போது உண்மையிலே அது ஒரு நல்ல சேனல். அந்த மலரின் மலர்ச்சி இதுக்குள்ள எப்படி இந்த மலர்ச்சி வந்தது? மூடி இருக்கும் மொட்டுக்குள் எப்படி இப்படி ஒரு மலர்ச்சி வந்தது? அந்த அழகின் சிரிப்பு வெளிப்பட முடியும் என்றால், திசுக்களிலும் நரம்பிலும் உயிர் அணிவிலும் உணர்வானது விழித்து கொள்ள முடியும் என்றால், ஒவ்வொரு திசுவும் ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு உயிரணுவிலும் இறைமை விழித்து கொள்ளும். அதெல்லாம் நடக்கும்னா இறை எண்ணமானது மனிதனுடைய ஜட மூளையை கைப்பற்றும் என்றால், ஆன்மாவானது சதையாலான இந்த உடலில் இருந்து எட்டி பார்க்க முடியும் என்றால், எவ்வாறு பெயரற்ற பேரொழியானது மனிதர்களுக்குள் வெளிப்படாமல் இருக்கும்?
கட்டபொம்மன் வசனம், வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் மாதிரி இருக்குல்ல, எங்களோடு நீ வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயான்னு சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு இதா கேட்கிறா. இது நடக்கும்னா அது நடக்கும்னா எவ்வளவு விஷயங்கள் சாவித்திரி கேட்கிற பாருங்க. அர்த்தமற்ற பொருளற்ற ஒரு இன்மையில் இருந்து ஒன்றுமற்றதிலிருந்து இந்த சிருஷ்டி தோன்ற முடியும் என்றால், உடலற்ற வடிவமற்ற பேராற்றல் ஒன்றிலிருந்து வடிவமுடைய ஜடம் தோன்றும் என்றால், உயிரானது உணர்வு பெற முடியும் என்றால், பசுமையான ஆனந்தம் மர இலை இலைகளில் வெடித்து சிதற முடியும் என்றால், மலருக்குள்ளிருந்து ஒரு மலர்ச்சி வெளிப்பட முடியும் என்றால், திசுக்களிலும் நரம்பிலும் உடலிலும் உயிர் அணுவிலும் அந்த இறைமையானது உணர்வானது விழித்து கொள்ள முடியும் என்றால், இறை எண்ணம் மனிதனுடைய மூளையை கைப்பற்ற முடியும் என்றால், ஆன்மா இந்த உடலில் இருந்து வெளிப்பட முடியும் என்றால், எவ்வாறு பெயரற்ற ஒளியானது பேரொளியானது மனிதர்களுக்குள் வெளிப்படாமல் இருக்கும், அந்த பேரொளி எப்படி மனிதர்களுக்குள்ள வெளிப்படாம போகும்? கண்டிப்பாக வெளிப்படும். நாமும் டிவைன் லைட், டிவைன் லைட். உங்க மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணுங்க சார். நம்மளும் டிவைன் லைட்ன்னு டெய்லி பிராக்டிஸ் பண்றோம், அது வந்து வீண் போகாது, கண்டிப்பாக அந்த பேரொளியானது நமக்குள் வெளிப்படும். இயற்கையின் உறக்கத்தில் இருந்து அறியப்படாத ஆற்றல்கள் வெளிப்படாமல் எப்படி இருக்க முடியும்? இப்போது கூட ஒளி பொருந்திய பேருண்மையின் குறிப்புகள் நட்சத்திரங்கள் போன்று மனதின் அறியாமை என்னும் வானத்தில் பளிச்சிடுகின்றன. இப்ப கூட பேருண்மை என்று இங்கு பளிச்சிடுகின்றன. ஈவன் நவ் த டெத்லெஸ் லவர்ஸ் டச் வி ஃபீல். இப்பவும் மரணமற்ற அன்புக்குரியவன் ஆகிய இறைவனின் ஸ்பரிசத்தை நாங்கள் உணர்கிறோம். இப்பவே அவருடைய ஸ்பரிசத்தை, அவர் என்கிட்ட தாங்க இருக்காரு, அவருடைய ஸ்பரிசத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்கிறார். உயிரின் உள்முக கதவு லேசா திறந்தா கூட போதும், லேசா திறந்திருந்தால் கூட இறைவன் உள்ளே நுழைந்து விடுவார். அதை யார் தடுக்க முடியும்? இறைவன் உள்ளே நுழைவதை யார் தடுக்க முடியும்? உள்ளுக்குள் உறங்குகின்ற ஆன்மாவை இறைவன் வந்து முத்தமிடுவதை யாரால் தடுக்க முடியும்? எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. நம்முடைய ஆன்மாவையும் இறைவன் உள்ளுக்குள் வருகிறார், நம்முடைய அன்மாவுக்குள் நுழைந்து அதை ஸ்பரிஸ், அதை தொட்டு அதை தாங்குகிறார். ஆல்ரெடி காட் இஸ் நியர், த ட்ரூத் இஸ் க்ளோஸ். ஏற்கனவே இறைவன் என் பக்கத்துல தாங்க இருக்காரு, நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவ? ஏற்கனவே இறைவன் என் பக்கத்திலேயே இருக்கிறார். பேருண்மை எனக்கு மிக நெருக்கமாகவே உள்ளது. அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த இந்த உடல் அவரை அறிந்து கொள்ளவில்லை என்பதற்காக ரிஷியானவன் பேரொழியை இல்லை என்று மறுக்க முடியுமா? தீர்க்க தரிசி அவனது ஆன்மாவை இல்லை என்று மறுப்பானா? நம்ம இப்ப இருளுக்குள்ள மனசு கஷ்டமான நிலைகள் எல்லாம் இருப்போம், ஆனா அதுக்காக இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஐ எம் நாட் பவுண்ட் பை தாட் ஆர் சென்ஸ் ஆர் ஷேப். ஐ லிவ் இன் த க்ளோரி ஆஃப் த இன்ஃபினிட். பேஜ் நம்பர் 649. இது வந்து அற்புதமான வரிகள், வரிகள் ஒன்று அற்புதமான வரி. ஐ எம் நாட் பவுண்ட் பை தாட் ஆர் சென்ஸ் ஆர் ஷேப். இந்ததான் நம்ம பவுண்ட், இதுக்குள்ளதான் நம்ம கட்டுப்பட்டு போய்விடுகிறோம். நம்முடைய எண்ணங்களுக்குள் கட்டுப்பட்டவர்களாக ஆகிறோம், நம்முடைய உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆகிறோம், இந்த வடிவத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக. எனக்கு வயசாயிடுச்சே, என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வடிவத்துக்கு கட்டுப்பட்டவர்களாகிறோம். இதெல்லாம் தாண்டி ஐ லிவ் இன் த க்ளோரி ஆஃப் த இன்ஃபினிட், நான் இறைமையின் அனந்தமான மகத்துவத்தில் வாழ்கிறேன் என்ற பேருண்மையை நமக்குள் நாம் பதிய வைக்க வேண்டும். நான் எண்ணத்துக்கும் உணர்வுக்கும் வடிவத்துக்கும் கட்டுப்பட்டவள் அல்ல, நான் அனந்தமான இறை மகத்துவத்தில் வாழ்கிறேன். அறியப்படாத பெயரற்ற அந்த பேரிறைமையின் அருகில் நான் உள்ளேன் என்று சாவித்ரி அவரிடம் ரொம்ப தீர்க்கமாக பதில் கூறுகிறாள். த இன்எஃபபிள் இஸ் நவ் மை ஹவுஸ்ஹோல்ட் மேட். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத, வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த இறைவன் இப்போது எனது இல்லத்தில் என்னுடைய இல்ல தோழனாக அவர் என்னோடு உரைகிறார் என்று சொல்கிறார். எங்க இருக்காரு இறைவன்? என் கூட தான் இருக்காரு, என் பக்கத்துலதான் இருக்காரு, எனக்குள்ளதான் இருக்காரு. சார் எப்படி இருக்காரு? ஸ்கூல்மேட்டு, கிளாஸ்மேட்டு, காலேஜ் மேட்லாம் சொன்ன மாதிரி என்னுடைய ஹவுஸ்மேட் அவர் என் கூட என்னுடைய இல்லத்தில் துணைவனாக இருக்கிறார். இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டானா வேற எந்த முயற்சியும் வேண்டாங்கண்ணா. இங்க போய் தியானம் கத்துக்கிறேன், அங்க போய் தியானம் கத்துக்கிறேன், எதுவும் வேண்டாம். என் கூட அவர் இருக்காரு, இந்த ஒரு உணர்வு போதும் நம்மை கடைத்தேற்ற. அவ்வளவு அழகாக குறிப்பிடுகிறார். எல்லாவற்றை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அந்த இறைவன் இப்போது எனது இல்லத்தில் என்னுடைய இல்ல தோழனாக உரைகிறான். நித்தியமான இறைமையின் ஒளியார்ந்த தளத்தில் இருந்து இந்த உலகம் என்பது அவர்தான் என்பதை நான் கண்டுகொண்டேன். அவ வந்து மேல் உலகத்துக்கெல்லாம் அந்த தியானத்துல போறல, அங்க இருந்து நான் இந்த உலகத்தை பார்த்தேன். இந்த உலகமே அவர்தான், எனக்கு தெரியுது. அவரது ஜீவனை எனது ஜீவன் கொண்டு நான் சந்தித்துள்ளேன்.
அவரை அவரும் நானும் ஜீவனுக்கு நேருக்கு நேர் சந்தித்தோம். எனது மானுட தன்மை கொண்டு அவரது என் மானுட இயல்பு கொண்டு அவரது இறை இயல்பை சந்தித்தேன். நான் இறைவனின் திருமேனியை நேசிக்கிறேன். அவரது திருமேனியை நான் ஓயாம நேசித்துள்ளேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இறைவனை. அவருடைய திருமேனியை நான் நேசித்துள்ளேன். அவனது இந்த உலகத்தின் அவரது இந்த உலகத்தின் வடிவில் நான் அவரை எப்போதும் பின்தொடர்ந்துள்ளேன். இந்த உலகத்துல எல்லாத்தையும் நான் அவராதான் பாக்குறேன். எல்லா பொருட்களையும் அவராதான் பாக்குறேன். எல்லா உயிர்களையும் அவராதான் பாக்குறேன். எல்லாத்தையும் ஸ்மரிசிக்கும் போது நான் அவரை தொட்டதா உணர்ந்திருக்கிறேன். அவருடைய மேனியை நேசித்துள்ளேன். அந்த அளவு நான் அவற்றை அன்பு வச்சிருக்கேன். ஒவ்வொரு இதயத்தோடும் இணைந்து ஒன்றிவிட்ட என் இதயத்துக்கு எப்பவுமே எந்த என்னுடைய நான் வந்து எல்லாருடைய இதயத்தோடும் இறைவனின் இதயமாக நினைத்து இணைந்து ஒன்றியுள்ளேன். A lonely freedom cannot satisfy. அப்படிப்பட்ட எனக்கு தனிப்பட்ட சுதந்திரம் திருப்தி அளிக்காது. நான் எல்லாரோடையும் சேர்ந்தவளா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு மட்டும் சுதந்திரம் தரேன்னு சொன்னா அந்த ஃப்ரீடம் எனக்கு வேண்டாம். ஐ ஆம் எ டெபுட்டி ஆஃப் த அஸ்பைரிங் வேர்ல்ட். மை ஸ்பிரிட்ஸ் லிபர்டி ஐ ஆஸ்க் ஃபார் ஆல். பேஜ் நம்பர் 649. ஆர்வமுள்ள இந்த உலகத்தின் பிரதிநிதியாக நான் இருக்கிறேன். எல்லாருக்காகவும் எனது ஜீவனின் விடுதலையை நான் வேண்டி நிற்கிறேன். மை ஸ்பிரிட்ஸ் லிபர்டி ஐ ஆஸ்க் ஃபார் ஆல். எனக்கு கிடைக்கும் விடுதலை இங்கு எல்லாருக்கும் வேண்டும். நீ எனக்கு மட்டும் கொடுத்தினா அது எனக்கு திருப்தி அளிக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை தான் நான் கேட்கிறேன். அந்த ஆத்ம விடுதலை என்பது பகவான் வந்து அந்த ஆத்ம விடுதலை யோகம் என்பதை பற்றி எவ்வளவு அழகாக இங்கு விளக்கி சொல்லி இருக்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் உணர்றோம். அந்த ஆத்ம விடுதலை என்பது எப்ப நமக்கு கிடைக்கும்னா நாம் இவ்வாறு பரந்துபட்ட உணர்வோடு பிரபஞ்சமளாவிய அன்போடு அந்த அகண்ட உணர்வோடு நாம் விரிவடையும் போது நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே அந்த பெரிய ஒரு ஆன்மீக விடுதலை கிடைக்கிறது. சோ அந்த ஒரு பெரிய அறியாமையிலிருந்து உணர்வின்மையிலிருந்து விடுபட்டு ஒரு பெரிய ஆன்ம ஜோதியாக வெளிப்படக்கூடிய நிலை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு நிலை சாவித்திரிக்கு கிடைக்கிறது. அவள் சொல்கிறாள், எனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே வேண்டும் என்று கேட்கிறார். சாவித்ரி போன்று நாமும் உலகத்துக்கே அனைத்து வரங்களும் வேண்டும் என்று கேட்போம். இப்போது இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். நாளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.